கல்வியும் மருத்துவமும் திராவிட மாடலின் இரு கண்கள் என்பதை தான் அடிக்கடி சொல்வதை மெய்ப்பிக்கும் விதமாக ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 3300 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிளாட் தேர்வு விண்ணப்ப கட்டணத்தை அரசே செலுத்தியதையும் மருத்துவ காப்பீடு திட்டத்தினால் பயனடைந்தவர்களில் 50% அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் 44,000 மேற்பட்ட ஊழியர்களுக்கு 10% தீபாவளி போனஸ் வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். தலைமைச் சங்கங்கள் மற்றும் மத்திய சங்கங்களின் பணியாளர்களுக்கு 3,000, தொடக்க சங்கங்களின் பணியாளர்களுக்கு 2,400 தீபாவளியை முன்னிட்டு கருணைத் தொகையாக வழங்கவும் ஆணையிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையையொட்டி பாதுகாப்பான முறையில் பட்டாசுகளை வெடிக்க சென்னை காவல்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ள நேரத்தில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும், பட்டாசுகளை கொளுத்தி தூக்கி எறியக்கூடாது உள்ளிட்ட விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடை செய்யப்பட்ட சீன பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது எனவும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 18,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையரகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களான டி நகர், வண்ணாரப்பேட்டை ஆகிய பகுதிகளிலும் பொழுதுபோக்கு தலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் பணி தொடங்கியது. பெண்களுக்கு மாதம் 1,000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பெறுவதற்கு விண்ணப்பம் அளித்து பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்து வந்த நிலையில் இதில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு 10ஆம் தேதி முதல் அவர்களது வங்கிக் கணக்கில் 1,000 செலுத்தப்பட உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் குணமாகி பணிகளை கவனிப்பார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நிதி உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவ காலத்தில் வரும் வைரஸ் காய்ச்சலால் முதலமைச்சர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சற்று ஓய்வில் இருப்பதாகவும் கூறினார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கலை உலகில் சாதனைகள் பல படைக்கும் கலைஞானி கமல்ஹாசனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் நலம் சூழ வாழிய பல்லாண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாலத்தீவில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 2.25 கோடி ரூபாய் அபராத தொகையை தமிழக அரசு செலுத்தி மீனவர்களை மீட்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களுக்கு மாலத்தீவு அரசு அபராதம் விதித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு மற்றும் மிசோரம் மாநிலத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. சத்தீஸ்கரில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் முதல்கட்டமாக 20 தொகுதிகளில் சுமார் 71% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மிசோரமில் சுமார் 76% வாக்குகள் பதிவானதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. நாகாலாந்து மக்கள் நாய்க்கறி சாப்பிடுபவர்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியதற்கு அம்மாநில ஆளுநர் இல கணேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகாக்கள் அனைவரும் நாய்க்கறி சாப்பிடுபவர்கள் என கூறியது ஏற்புடையது அல்ல என்றும் உணவு பழக்கத்தை வைத்து நாகா மக்களை அவமரியாதை செய்யக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 2 சூட்கேஸ்கள் நிறைய பணம் சிக்கியது. வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக ஏவ வேலுவுக்கு சொந்தமான வீடு, அலுவலகம், கல்லூரிகளில் 5வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. TNPSC தொகுதி 2 & 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் என வெளியான செய்திக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதிப்பீட்டு பணிகள் மிக விரைவாக செவ்வனே நடைபெற்று வருவதாகவும், 80 விழுக்காட்டிற்கு மேல் பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும், எஞ்சியுள்ள பணிகள் டிசம்பர் முதல் வாரத்தில் முடிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்.
கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேலுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்ற சாட்சியம் அளிக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கு அளித்தும் வழக்கறிஞர் ஆணையரை நியமித்தும் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் சதீஷ்குமார் ஒரு மாதத்திற்குள் சாட்சிகளை பதிவு செய்து அறிக்கையாக December 15 தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியை விடுவித்த வேலூர் மாவட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி தனது தரப்பு விளக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வழக்கு விசாரணை விழுப்புரம் நீதிமன்றத்தில் இருந்து வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடியின் மகன் எம்பி கௌதம சிகாமணி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தபோது கௌதம சிகாமணி எம்பி உள்ளிட்ட 6 பேர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பி வரும் 24 நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். சென்னை எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் தகராறில் வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர்கள் லோகேஸ்வரி சார்லஸுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி லிங்கேஸ்வரன் தீர்ப்பளித்துள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வெற்றி தொடர்பாக ஓ பி ரவீந்திரநாத்துக்கு எதிராக தங்கத்தமிழ் செல்வன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு ஜனவரி மாதம் இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த வழக்கின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் சூரியகாந்த் தீபான்கர் தத்தா அமர்வு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையின் போது சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வனத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகளின் பாதுகாப்பு கருதி முதுமலை வனப்பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தீபாவளியின் போது பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவுகள் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை அனைத்து மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் காற்று மாசை தடுப்பது நீதிமன்றத்தின் கடமை மட்டுமல்ல, மாறாக அது அனைவரின் கடமை என்று தெரிவித்தது. சென்னை பரங்கிமலையில் வன்னியர் சங்க கட்டிடத்திற்கு வைக்கப்பட்ட சீல் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டது. அரசுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டிடம் இருப்பதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு வன்னியர் சங்க கட்டிடம் அமைந்துள்ள இடம் அரசுக்கு சொந்தமானது இல்லை எனவும் அவர்களை வெளியேற்றி சீல் வைத்தது சட்டப்படி குற்றம் எனவும் தீர்ப்பளித்தது. சனாதனத்தின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய நபர் விரும்பத்தகாத வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்திய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ரங்கராஜன் நரசிம்மன் என்பவருக்கு 2,000 ரூபாய் அபராதம் விதித்தது. சென்னை கபாலீஸ்வரர் கோவில் மயில் சிலை காணாமல் போன விவகாரம் தொடர்பாக தொழிலதிபர் வேணு சீனிவாசனுக்கு எதிராக ரங்கராஜன் நரசிம்மன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். தேசிய மலரான தாமரையை பாஜகவுக்கு கட்சி சின்னமாக ஒதுக்கியதில் விதிமீறல் உள்ளது என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி வழக்கு தொடர்ந்தவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தேசிய சின்னத்தை கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதில் எந்த சட்டப்பிரிவு தடுக்கிறது என்பதை விளக்கவில்லை என்றால் கடும் அபராதத்துடன் மனு தள்ளுபடி செய்யப்படும் என எச்சரித்தது. வேலை திட்டத்திற்கு உரிய நிதி ஒதுக்க மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 15 அனைத்து மாவட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிக்கையில் மத்திய அரசு உரிய நிதியை விடுவிக்காததால் 100 வேலைக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை உள்ளதாகவும் இந்த திட்டத்தை சிதைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாஜகவில் இருந்து விலகிய நடிகைகள் கௌதமி மற்றும் காயத்ரி ரகுராம் ஆகியோர் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி காயத்ரி ரகுராமும் தனது சொந்த பிரச்சினைக்கு கட்சி உதவவில்லை என கூறி கௌதமியும் பாஜகவில் இருந்து விலகிய நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது.
திமுக முன்னாள் எம்எல்ஏ ஆஸ்டின் அதிமுகவில் இணைந்ததாக வெளியான தகவலுக்கு அவரே மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தன்னை பற்றி வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும், தாம் மாற்றுக் கட்சியில் இணைந்ததாக யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பெயரில் பொய்யான செய்தி வெளியானதாக விளக்கம் அளித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிவதற்கு காங்கிரஸ் தான் அடிப்படை காரணம் என சிபிஎம் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அக்கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த ராமமூர்த்தியின் சிலை திறப்பு விழாவில் பேசிய அவர், தற்போது காங்கிரஸை விட ஆபத்தானது பாஜக என்றும், அதை வீழ்த்த காங்கிரசுடன் இணைந்து போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு எதிராக அமைச்சர் நேருவின் ஆதரவாளர் பேனர் வைத்து போர்க்கொடியை தூக்கியுள்ளது திருச்சி திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தெற்கு மாவட்ட திமுக துணைச் செயலாளராக பதவி வகித்து வந்த அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளரான குடமுருட்டி சேகரின் பதவியை பறித்துவிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் தன்னுடைய ஆதரவாளருக்கு பதவி வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மதுரையில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் நீர் சூழ்ந்துள்ள நிலையில், இதுபோன்ற மழைக்காலங்களில் வைரஸ் காய்ச்சல் போன்றவை பரவாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மதுரையில் ரோட்டில் தண்ணீர் உள்ளதா அல்லது தண்ணீரில் ரோடு உள்ளதா என காட்டமாக விமர்சித்துள்ளார். கோயம்பேடு மார்க்கெட் வரும் 13ஆம் தேதி திறக்கப்பட மாட்டாது என கோயம்பேடு வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தீபாவளிக்கு மறுநாள் திங்கட்கிழமை அரசு விடுமுறை என தமிழக அரசு அறிவித்த நிலையில், கோயம்பேடு சந்தைக்கு அன்றைய தினம் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக வணிகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் பொதுமக்களின் நலன் கருதி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். லாரிகளுக்கான காலாண்டு வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை மற்றும் புறநகரை சேர்ந்த 28 லாரி உரிமையாளர்களின் கூட்டமைப்பு போராட்டத்தை தொடங்கிய நிலையில் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் 2 நாட்டு வெடிகுண்டுகளை வைத்திருந்தவனை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திக் வில்லிவாக்கத்தில் உள்ள பெட்டிக்கடையில் வாமூல் கேட்டு மிரட்டியதை அறிந்த போலீசார் அவரை பிடித்து விசாரித்த போது, காவல் நிலையம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிடுவேன் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆருத்ரா IFS ஹிஜாவு நிறுவன நிர்வாகிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற சுமார் 8க்கும் மேற்பட்ட பொருளாதார குற்றப்பிரிவு வழக்குகளில் சுமார் 20 பேர் மீது குண்டர் சட்டம் பாயும் வகையில் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சியில் பிரபல தொழிலதிபர் மணப்பாறை சாமிநாதன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 2 கார்களில் வந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட நிலையில் சாமிநாதன் மற்றும் அவரது மனைவியையும் அவர்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கிக்கு அழைத்துச் சென்றும் விசாரணை நடத்தினர். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சார்பதிவாளர் தானுமூர்த்தியின் வீடு மற்றும் உறவினர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். தென்காசி மாவட்ட சார்பதிவாளரான இவர் சென்னை கூடுவாஞ்சேரியில் சார்பதிவாளராக இருந்தபோது 2020 லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரது அலுவலகத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத 1,55,000 ரூபாயை பறிமுதல் செய்தது தொடர்பாக சோதனை நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வராமல் பல்வேறு காரணங்களுக்காக படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வீட்டில் இருந்த மாணவ மாணவிகளின் வீட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று தனது காரில் அழைத்து வந்தார். தாசரியப்பனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் 31 பேர் பாதியில் பள்ளி படிப்பை நிறுத்தியதை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனுக்கு தெரிந்ததை அடுத்து நடவடிக்கை மேற்கொண்டார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெள்ளாடு 10,000 ரூபாயில் இருந்து 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் செம்மறிக்கிடாய் ஒன்று 65,000 ரூபாய்க்கு விற்பனையானது.
கன்னியாகுமரி அன்னை வேளாங்கண்ணி தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியரை 6 பிரிவின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவி பனக்குடி பகுதியைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் ஜெனிகர் பிரபு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோருடன் போலீசில் புகார் அளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருபுவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடு வளர்ப்பு பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கால்நடை சந்தைக்கு 5000 மேற்பட்ட ஆடுகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்தவர் கடன் தொல்லையால் காவிரி ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கோவிந்தபாடியை சேர்ந்த கணேசன் என்பவர் பலரிடம் கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மி விளையாடி இழப்பை சந்தித்ததாகவும் வீட்டை விற்று கடனை அடைக்க மனைவி ஒப்புக்கொள்ளாததால் தற்கொலை முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியை அடுத்த பெரியகுளம் பகுதியில் மின்னல் தாக்கிய இளைஞர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் 5 பேரை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். அறுவடை பணிக்காக சென்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் பெரியகுளம் ஏலா விவசாய சங்க கட்டிடத்தில் இருந்தபோது மின்னல் தாக்கியது. கன்னியாகுமரி, நெல்லை, தேனி, நீலகிரி மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காலை முதலே சென்னையின் பல பகுதிகள் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சில பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. கோடம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. காரைக்குடி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோவிலூர், அரியக்குடி, இழுப்புக்குடி ஆகிய பல பகுதிகளிலும் அதிகாலை முதல் கனமழை பெய்த நிலையில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மழையால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கடந்த சில நாட்களாக குட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின. அம்மன் கோவில் காடு பகுதியில் சரபங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த தரைப்பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. மதுரையில் காக்காத்தோப்பு பகுதியில் இடி விழுந்து ஈரடுக்கு குடியிருப்பு இடிந்து விழுந்தது. மதுரை மாவட்ட பகுதியில் நேற்றிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள பழமையான ஈரடுக்கு குடியிருப்புகள் மீது இடி விழுந்ததால் கட்டிடம் முழுவதுமாக சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உரிமையாளர் வெளிநாட்டில் வசிப்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் கடல்நீர் பச்சை நிறமாக மாறியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். இந்த கடல் பகுதியில் உள்ள முரல், ஊளி, சீலா, பாறை, பண்ணாக்குட்டி மற்றும் கடல் குதிரை உள்ளிட்ட மீன்கள் செத்து கரை ஒதுங்கி வருவதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கனமழை தொடர்ந்து நீடித்தால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அமைந்துள்ள சதுரகிரி கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் அமாவாசை நாட்களில் பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என வனத்துறை அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள வழுக்குப்பாறை உள்ளிட்ட ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையில் இருந்து ரசாயனம் கலந்த கழிவு நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றில் நுரை பொங்கியபடி வெள்ளை நிறமாக காட்சியளிக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் ரசாயனம் கலந்த கழிவு நீரோடு மழைநீரும் கலந்து வருவதால் கெலவரப்பள்ளி அணை நிரம்பியது. மாவட்டம் உத்தமபாளையம் சுற்று வட்டாரத்தில் பெய்த தொடர் மழையால் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள ரோஜா செடிகள் மழைநீரில் தேங்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் ரோஜா பூக்கள் கிலோவுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் இழப்பு ஏற்படாமல் இருக்க அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் 300 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் சாய்ந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சோத்துப்பாறை அணை சாலையில் இருந்த ஆலமரத்தின் கிளைகள் முறிந்து விழுந்ததில் மின்சார கம்பிகள் அறுந்து மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் மலை கிராமங்களுக்கு செல்லும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மதுரை அவனியாபுரம் அருகே அயன் பாப்பாக்குடி கண்மாயில் பொங்கி பெருகும் நுரை சாலையில் படர்ந்துள்ளது. மதுரை நகரில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் கண்மாயின் பாசன கால்வாயில் கலப்பதால் தண்ணீர் மாசடைந்துள்ளது. இதன் காரணமாக கண்மாயின் மறுகாலில் இருந்து வெளியேறும் தண்ணீரில் நுரை பொங்கி வழிகிறது. இதை கண்டு வியந்த வாகன ஓட்டிகள் நுரைக்கு முன்பு நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். வீட்டை லீஸுக்கு எடுத்தபோது கொடுத்த பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றுவதாக நடிகர் பிரபுதேவாவின் தம்பி நாகேந்திர பிரசாத் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ் என்பவர் தேனாம்பேட்டையில் உள்ள நாகேந்திர பிரசாத்துக்கு சொந்தமான வீட்டில் லீஸுக்கு குடியிருந்ததாகவும் விக்னேஷ் வீட்டில் இல்லாதபோது வீட்டை பூட்டி நாகேந்திர பிரசாத் தரப்பு வெல்டிங் வைத்துவிட்டதாகவும் புகார் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி ஒன்று தஞ்சம் அடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவர் சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி என்பவரை காதலித்து வந்த நிலையில் பெற்றோர்கள் அவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 8 வயது சிறுவனுக்கு காலாவதியான மாத்திரை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. சாஸ்தா நகரை சேர்ந்த ராஜ்குமார் என்பவருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட காலாவதியான மாத்திரை சாப்பிட்டு மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மற்றொரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கல்குவாரி டெண்டரின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட திமுகவினர் உட்பட 13 பேருக்கு மாவட்ட நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. கடந்த 31 ஆட்சியர் அலுவலகத்தில் கல்குவாரி டெண்டரின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் ஜெய்பால் புகார் அளித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் பல்வேறு இடங்களில் உள்ள பேக்கரி மற்றும் ஹோட்டல்கள் உள்ளிட்ட 104 கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அங்கு தரமற்ற முறையில் விற்பனை செய்து வந்த 500 கிலோ இனிப்பு வகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இனிப்புகளுக்கு வண்ண நிறங்களை கலந்ததாக 45 கடைகளுக்கு விளக்கம் கேட்டு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டுவோம் என்ற தனது வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாகவும் அது தம்பால்தான் சாத்தியமானது என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் நிலையில் சத்தீஸ்கர் மாநிலம் சூரஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள பிஷிராம்பூரில் பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு கட்டுவது உறுதி என்றார். இலவச ரேஷன் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என பிரதமர் மோடி சத்தீஸ்கர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியது தேர்தல் நடத்தை விதிகளை அப்பட்டமாக மீறிய செயல் என காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். சத்தீஸ்கரில் காங்கிரசின் நம்பகத்தன்மை கொண்ட அரசை மீண்டும் தேர்ந்தெடுக்குமாறு அங்குள்ள வாக்காளர்களுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ள அவர் வெற்றி பெற்றவுடன் காங்கிரஸ் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் பூக்கள் இல்லாத வெறும் பூங்கொத்து உரையை மட்டும் வழங்கியதால் பிரியங்கா தம்மை கட்டுப்படுத்த முடியாமல் சிரிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. எனினும் தமது பிரச்சாரத்தில் மும்முரமாக இருந்த பிரியங்கா பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டார். பீகாரில் நடத்தப்பட்ட சாதிவாரி சர்வேயின் அடிப்படையில் பின்தங்கிய வகுப்பினர் மற்றும் மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை 50%-ல் 65% உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் நிதிஷ்குமார் விருப்பம் தெரிவித்துள்ளார். மேலும் 2 கட்ட தரவுகள் வெளியாகி அங்குள்ள OBC மற்றும் பட்டியலினத்தவரின் மோசமான சமுதாய நிலை தெரியவந்துள்ளது.
பஞ்சாப் வயல்களில் கதிர் அறுத்த தாள்கள் எரிக்கப்படுவதை மாநில அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் உள்ள வயல்வெளிகளில் கோதுமை உள்ளிட்ட பயிர்களின் அறுவடைக்கு பிறகு எஞ்சியிருக்கும் தாள்களை விவசாயிகள் தீயிடுவதால் உருவாகும் புகைமண்டலம் அருகில் உள்ள டெல்லிக்கும் பரவுவதால் அங்கு காற்று மாசடைவது அதிகரித்து வருகிறது. பணம் கேட்டு ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானிக்கு கொலை மிரட்டல் விடுத்து கைதான ராஜ்வீர் காந்த், பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சதாப்கானின் பெயரில் போலியான மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவரான ராஜ்வீர் காந்தை கைது செய்த போலீஸ் அடுத்தடுத்து 5 மின்னஞ்சலை அனுப்பி மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தனர். சத்தீஸ்கரில் முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் அதிகமுள்ள சுக்மா மாவட்டத்தில் குண்டு வெடித்து சிஆர்பிஎஃப்பின் கோப்ரா படைப்பிரிவைச் சேர்ந்த கமாண்டோ ஒருவர் காயமடைந்தார். கோப்ரா 206th பெட்டாலியனைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவர் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை மிதித்ததால் அது வெடித்து அவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் நகரின் பெயரை கரிகார் என மாற்ற அங்குள்ள மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேயராக இருக்கும் பிரசாந்த் சிங்கால் என்பவர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு பாஜக கவுன்சிலர்கள் அனைவரும் ஆதரவளித்து அதை நிறைவேற்றினர். சத்தீஸ்கரில் தேர்தல் பணிக்கு வந்த துணை ராணுவ படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் சுக்மா மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் துணை ராணுவப்படை ஜவான்கள் 3 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாகவும் AK-47 ரக துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பீகாரில் 34% மக்களின் மாதாந்திர சராசரி வருமானம் 6000 ரூபாய்க்கும் குறைவாக உள்ளதாக மாநில அரசு நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. அதேபோன்று பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினரில் 42% பேர் கடும் பொருளாதார சிக்கலில் வாழ்வதும், 30% மக்கள் மாத வருமானமாக 10,000 ரூபாய் மட்டுமே ஈட்டுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காதலின் சின்னமான தாஜ்மஹால் இருக்கும் ஆக்ரா நகரில் காற்று மாசு உச்சத்தை தொட்டுள்ளதால் அதை பார்வையிட வந்த பயணிகள் தாஜ்மஹால் கடும் பனிமூட்டத்தில் மங்கலாக தெரிவதை பார்த்து ஏமாற்றமடைந்தனர். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி ஆக்ராவில் திங்கட்கிழமை காலை காற்று மாசானது இயல்பான நிலையை விட 6.5 மடங்கு அதிகரித்து காணப்பட்டது. இஸ்ரேலில் எல்லை காவல்படை பெண் அதிகாரி எலியசேவா ரோஸ் இடாலூபினை ஹமாஸ் அமைப்பினர் கத்தியால் குத்தி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜெருசலேம் பழைய காவல் நிலையம் அருகே பாதுகாப்பு பணியில் இருந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பாலஸ்தீனருக்கு உதவியாக செயல்பட்ட மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டார். ஹமாஸ் தாக்குதலில் இதுவரை 59 அதிகாரிகள் பலியானதாக தெரிகிறது. சனி கிரகத்தை சுற்றியுள்ள அதன் அழகிய வளையங்கள் 2025ஆம் ஆண்டில் மறைந்துவிடும் என்ற ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது. இதனை ஆப்டிக்கல் இல்லூஷன் என்று கூறும் ஆராய்ச்சியாளர்கள் 2024ஆம் ஆண்டில் பூமியில் இருந்து சனியின் கோணம் சுமார் 3.7 டிகிரியாக குறைந்து அதன் வளையங்களை நம் கண்களுக்கு புலப்படாமல் மறைய செய்யும் என்றும், உண்மையிலேயே வளையங்கள் மறையாது என்றும் கூறுகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.